சி த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் இஃப் த காஸ்ட் ஆஃப் அ காப்பி ஆஃப் திருக்குறள் புக் இஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் தென் ஃபைண்ட் த எஸ்டிமேட் காஸ்ட் ஆஃப் தேர்ட்டி ஒன் காபீஸ் ஆஃப் சச் புக்ஸ் அதாவது என்னென்னா திருக்குறள் புக்கோட காஸ்ட் கொடுத்துருக்காங்கப்போ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க எஸ்டிமேட்டட் காஸ்ட் எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் தேர்ட்டி ஒன் காபீஸ் ஆஃப் சச் புக்ஸ் ஒன் காப்பியோட ஒரு காப்பியோட விலை எவ்வளோடா ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து தேர்ட்டி ஒன் காப்பீஸோட விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் சரியாப்பா ஸோ எஸ்டிமேட்டட் மீன்ஸ் நமக்கு ரவுண்ட் ஆஃப் த நம்பர் கரெக்டு தானேப்பா எஸ்டிமேட்டட் மீன்ஸ் ரவுண்ட் ஆஃப் த நம்பர் அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம் சரியாப்பா ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட்டை நம்ம நியரர் டு எதுக்கு பக்கத்தில் இருக்காண்டா ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் ஒன் எயிட்டி எயிட் ஹண்ட்ரட்

தேர்ட்டின்னு எழுதுறோம் ஸோ ரெண்டையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம வச்சுட்டோம் சரிதானடா ஸோ தென் இனி நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் காஸ்ட் என்ன வரேன்னு கண்டுபிடிச்சிட்டு தென் எஸ்டிமேட்டட் காஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் சரியாப்பா ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் தேர்ட்டி ஒன் காப்பீஸ் ஈக்குவல் டு ஸோ ஆக்சுவல் காஸ்ட் மீன்ஸ் ஒன் புக்கோட காஸ்ட் எவ்வளோப்பா ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் நமக்கு எவ்வளோ புக்ஸ் வேணும் தேர்ட்டி ஒன் காப்பீஸ் வேணும் கரெக்டு தானேப்பா ஸோ அப்போ ஒன் எயிட்டி எயிட் இன்ட்டு தேர்ட்டி ஒன் So 188 எயிட்டி எயிட் நாம் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் சரியாடா மல்டிப்ளை பண்ணிக்கூடா So ஒன்னால் மல்டிப்ளை பண்ணும்போது ஒன் எயிட்டிஸ் எயிட் ஒன் எயிட்டிஸ் எயிட் ஒன் ஒன் இஸ் ஒன் எயிட் த்ரீ are டுவெண்ட்டி ஃபோர் Then தானடா தென் எயிட் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஆட் பண்ணும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் 2 add த்ரீ த்ரீக்கு கூட டூ ஆட் பண்ணிட்டேன்னா என்ன ஆயிரும் நமக்கு ஃபைவ்ன்னு ஆயிரும் ஸோ அப்போ இங்கே 8 எயிட்டையும் ஃபோரையும் ஆட் பண்ணிட்டேனா டுவெல்னு கிடைக்கும் ப டூ ரிமைனிங் ஒன் சிக்ஸ் செவன் எயிட் Then so, actual cost, 5. காஸ்ட் அப்பு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் cost எயிட் இனி நம்ம எஸ்டிமேட்டட் cost. நமக்கு கொஸ்டினே எஸ்டிமேட்டட் காஸ்ட் தான் கரெக்ட்டு தானேப்பா அப்போ எஸ்டிமேட்டட் காஸ்ட் கண்டுபிடிக்கிறோம் copies. எஸ்டிமேட்டட் காஸ்ட் மீன்ஸ் இங்க டூ ஹண்ட்ரட் இருக்கு தேர்ட்டியையும் மல்டிப்ளை பண்ணிருக்கோம் எஸ்டிமேட்டர் ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிற நம்பர்ஸை மல்ட்டிப்ளை பண்ணுறோம் சரியாப்பா ஸோ டூ ஹண்ட்ரடையும் தேர்ட்டியும் மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோ ஜீரோவில் மல்டிபிளை பண்ணும்போது எல்லாமே கிடைச்சிரும் கிடச்சிரும் அப்போ த்ரீவால் மல்டிப்ளை பண்ணும்போது ஹியர் ஜீரோ ஜீரோ த்ரீ டூ சார் சிக்ஸ் அப்போ நமக்கு என்ன அமௌண்ட் கிடைச்சிரும் பாருப்பா சிக்ஸ் தௌசண்ட்னு கிடச்சிரும் சரி தானடா ஸோ ரு சிக்ஸ் தௌசண்ட் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ சிக்ஸ் தௌசண்ட் அப்போ நமக்கு த எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் தேர்ட்டி ஒன் காபீஸ் ஆஃப் திருக்குறள் புக் இஸ் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்